அழகை தரக்கூடிய, எப்பொழுதுமே ஃபேஸை பிரிஸ்காக வச்சுக்கக்கூடிய, அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும். அதேமாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து தோல் சுருக்கங்கள் இருக்கும். ஆன்டிஏஜிங் சீக்கிரமாகவே 30-35லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ் ஆன மாதிரி ஆகிடுவாங்க. இது அழகாக நல்லா அப்படி மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி, இல்லை நீங்களாகவே கலந்துட்டாலும் சரி, அரைச்சி நல்லா ஒரு பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மூணுமே மிக சூப்பரான ஒரு மெத்தட். ஸோ அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சி, ஆன்டி ஏஜிங்காக தான் மெயினாகவே இது. வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே போடலாம். முக அழகு குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போய் போய் அவங்களுக்கு ரிங்கிள்ஸ், சன்டர்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ். இது சன்டர்ன் மட்டும் கிடையாது, பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையாகவே தெரியும், நிறையாவே நல்லா எலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கின் சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்படி படிஞ்சு படிஞ்சிருக்கும், அழுக்கு படிஞ்சிருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா கருப்பு படிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி திட்டத்திட்டாக வந்து பார்த்திங்கன்னா மங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் போக்கக்கூடிய, அழகை தரக்கூடிய, எப்பொழுதுமே ஃபேஸை பிரிஸ்காக வச்சுக்கக்கூடிய, அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்பாளிக்கு இணையான ஒன்று இல்லை, பப்பாளி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதோடு சேர்க்கக்கூடிய கோ வெரைட்டி இருக்குது பார்த்திங்களா, அதான் ரொம்ப முக்கியம். ஆலிவ் ஆயில், ஒரு பவுலில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பப்பாளியை நல்லா அதை கொட்டையை நீக்கிட்டு நல்லா ஸ்நாஷ் பண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து சேர்க்க வேண்டியது குங்குமப்பூ, கேசர், இந்த மூணு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அழகாக நல்லா அப்படி மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி, இல்லை நீங்களாகவே கலந்துட்டாலும் சரி, அரைச்சி நல்லா ஒரு பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக சண்டே ஒரு சண்டேயில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இதை போட்டுட்டு நீங்கள் உடனே சன்ல சனில் போயிடக்கூடாது, உங்கள் வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் வெளியில் போகக்கூடாது சரிங்களா. வாரம் ஒரு முறை இதை போட்டாலே போதுமான விஷயந்தான், ஒரு அற்புதமான. டெய்லி போட்டால் தப்பு கிடையாது, உங்களுக்கு எல்லோரும் இன்றைக்கி ஓடுற ஓட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் இன்றைக்கி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா டெய்லியுமே போடலாம், இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. ஆலிவ் ஆயில், குங்குமப்பு, பப்பாளி, இந்த மூணுமே மிக சூப்பரான ஒரு மெத்தட். ஸோ அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் வளர்ச்சி, அதாவது கண்ணில் வந்து பார்த்திங்கனாக்கா மலர்ச்சி ஏற்படக்கூடிய அத்தனை விஷயமே சூப்பர். கண் மலர் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி விரித்து பார்த்தா அப்படி மலர்ச்சியோடு இருக்கும் இல்லையா, அந்தமாரி கண்ணுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது தான் இந்த டிப்ஸ். ஸோ எல்லாருக்குமே, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்மளுடைய வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பார்க்கும்போது கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலோ இல்லை டல்லாக இருந்தாலோ கொஞ்சம் சைக்காலஜிக்கல் மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக என்னடாச்சு இப்படி இருக்குது, நான் சரியாக தூங்கலையா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும். அதேமாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து தோல் சுருக்கங்கள் இருக்கும். ஆன்டிஏஜிங் சீக்கிரமாகவே 30-35லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ் ஆன மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இந்த பேக் போடும் பொழுது என்னாகும்னு கேட்டிங்கனாக்கா, உள்ளே இந்த ஸ்கின் உள்ளற ஊடுருவி, அந்த ஆலிவ் ஆயில் ஊடுருவி, இந்த பப்பாளியோட இன்க்ரீடியன்ஸ் ஊடுருவி, கேசருடைய சக்தி ஊடுருவும் பொழுது அங்கே எங்கள் ஸ்கின் பலப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியில் தள்ளிடும். சில பேர் பரு அதிகமாக இருக்கும், இதெல்லாம் காரணம் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு உள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா பசு வச்சுருக்கும். இதெல்லாம் போட 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 சூப்பராகிடும். ரொம்ப ஆயிலாக இருந்துச்சுன்னா, ஆயில் ஃபேஸாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆலிவ் ஆயிலை கட் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால தப்பு கிடையாது, போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்படி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் ரொம்ப ஆயிலியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஆலிவ் ஆயிலை மட்டும் கட் பண்ணால் போதும், அது ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் சரிங்களா. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும், ஏன்னா இது வந்து மற்ற ஆயில் மாதிரி கொல கொலப்புன்னு இருக்காது, ஏன்னா உள்ளே ஊடு போட்ட உடனே உள்ளே எம்ப்ரோஸ் ஆகி அது வேலையை பண்ணிவிட்டு சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது போட 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 ஸ்கின் சாஃப்ட் ஆகி நீங்கள் ஒரு கலருக்கு வந்து பொலிவு வந்து ஒரு பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மூணு பொருளுக்குமே உண்டு. அந்த காலத்தில் எல்லாருமே பயன்படுத்தின உண்டு. நிறைய ஃபேஸ் டிப்ஸ் இருக்குது, ஆனால் இது நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அதனால தான் எடுத்து உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி போகிற இடம் அந்த மாதிரி இருக்குது, காற்றில் இருக்கக்கூடிய அழுக்கு, மாசுகள், வெயில், நம்ம போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சோர்ந்து விழுந்து கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி நமக்கு பார்க்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ சீக்கிரமாக ஏஜ் ஆகிட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க. ஸோ ஆன்டி ஏஜிங்காக தான் மெயினாகவே இது. அதுக்கப்புறம் கலர் கண்டிப்பாக இருக்கும், அதேமாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போடுங்க. இதை போட்டு முடிச்சுட்டு உடனே வெயிலில் போடுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி அதே சன்டான்க்கு கொண்டு வர்றது இல்லைனாக்கா திருப்பி எஃபெக்ட் ஆகும். அதனால் ஃப்ரீயாக இருக்கேன் வீட்டில் அப்படின்னா ஜாலியாக போட்டுட்டு ரெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோ குளுமையாக உணர்வீங்க, அவ்வளோ நல்லதாக உணர்வீங்க. ஸோ ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம கையில் அப்ளை பண்ணலாம், பாடியில் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த சுருக்கங்களை நீக்கி அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூணு மெத்தடுமே. இந்த மூணு பொருளுமே சாதாரணமாக அசால்ட்டாக கிடைக்கிறது தான், நம்ம தான் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுல போட்டு பார்க்குறோம்.
போட்டு பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், ஒரு ரெண்டு மூணு நாள் ரிசல்ட் வரல அப்படின்னா டக்குன்னு என்ன செய்யுது, செட் ஆகலை, ஏதோ எல்லோரும் கொடுக்குற டிப்ஸ் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் ரெகுலர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது போய் பூந்து வேலை செய்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கணும். ஏற்கனவே உங்கள் ஸ்கில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கலாம், அதை ஊடுருவி அதை ஒர்க் பண்ணி அதை கழுவி சுத்தம் செஞ்சு இதை உள்ளே போய் அதை விட்டமின்ஸ் போய் அது வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி போட்டால் நாளைக்கு உடனே போய் பார்க்குறீங்க, இல்லை போட்டு உடனே அது போட்டு அழுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போகும், அது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் ரெகுலராக போட்டு வாஷ் பண்ணும்போது தான் அந்த சுருக்கங்கள் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த குழந்தைக்குள்ள ஸ்கின் மாதிரி வரதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அதுக்கு டியூரேஷன். இது ஒன்று டிப்ஸ் பார்த்துட்டு இன்னொரு அடுத்து இன்னொருத்தவங்க சொல்கிற டிப்ஸை பார்த்து குழப்பி ரெண்டையும் போட்டு அதை போய் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எது வேணாலும் பண்ணலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறோமா, இது எப்படி ரிசல்ட் கிடைக்கிது, ஒரு ஒரு 48 days இல்லைன்னா ஒரு மந்த் 2 months இல்லை எதுவுமே கிடைக்கலையா, அப்புறம் தான் நம்ம அடுத்தது ட்ரை பண்ணணும். சரி, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவசரத்தில் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கே வெளியாயிரும், இன்றைக்கி போட்டு நாளைக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு வாரம் போட்டுட்டு என்னடா அது ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு வச்சிடறாங்க. வாங்குற பொருள் வாங்குறமே அப்படியே வச்சிடறாங்க, செய்கிறது அடுத்தது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ டீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை முக அளவோடு இருக்கணும், பொலிவோடு இருக்கணும், அட்ராக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலைக்கும் அதை ஈர்ப்பு இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும்தான். ஆனால் நேச்சுரலோட இயற்கையோடு சேர்ந்து நம்ம போகும் பொழுது பயணிக்கும் பொழுது நம்மளுடைய சுருக்கங்கள் இல்லாமல் யங்கஸ்டாக நம்ம எல்லா இடத்துலையுமே போய் பிரிஸ்காக இருக்கக்கூடாது. நம்ம ஃபேஸ், இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எல்லா வேலைகளுக்கும் இந்த ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மூணு பொருளையும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு. சில பேர் வெக்கப்படுறாங்க, ஜென்ஸ் எல்லாம் வீட்டில் போட்டால் என்ன சொல்லுவாங்களா, நம்ம ஸ்கின் ரொம்ப முக்கியம், அதனால் ரூம் சாத்திட்டோ இல்லை ஃப்ரீயாக இருந்துட்டோ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு வாட்ச் பண்ணிங்கனாக்கா மிக விரைவில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உணர்ந்து கண்கூடாக பார்க்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.